ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ஹோம்ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க. சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ஒரு குடமிளகாய், கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்ச ஒரு குருமா ரெசிபிங்க. இந்த ரெசிபிக்கு நான் வந்து க்ரீன் கலர் கேப்சிக்கமும் ரெட் கலர் கேப்சிக்கம் ரெண்டுமே எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் அதுவும் சேர்த்து எடுத்துருக்கீங்க. இது கூட தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, அப்புறம் ரெண்டு பிரிஞ்சி இலை எடுத்துருக்கேங்க. எப்போவுமே நம்ம செய்கிற குருமாவை விட இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம தாளிக்கிறதுக்கு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது கூட பொடியாக இந்த மாதிரி வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, பச்சை மிளகாய். ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் எடுத்திருக்கேங்க. இது கூட வந்து பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குருமா ரெசிபி. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம குருமா செஞ்சிடலாம். இதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. குருமாவுக்கு வந்துட்டு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷனோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நான் இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு சின்ன டிப், குருமாவுக்கு வந்து நீங்கள் நெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குருமா ரெசிபி. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா 2 டேபிள்ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கட்டும். பச்சை வாசம் போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட எடுத்து வச்சுருந்த நாட்டு தக்காளி, 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் கட் பண்ணி, அதை உள்ளே சேர்த்துக்கிறேங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த கிரேவி, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். குடமிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தானது, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நீர் சத்து உள்ள காய்கறி அது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிகளை உள்ளே சேர்த்துக்கலாம். குடமிளகாய், பச்சை குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய், அதுக்கப்புறமா கேரட்டு, அதுக்கப்புறமா பீன்ஸு. இது கூட நீங்கள் அந்த மஞ்சள் குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ காய்கறிகள் எல்லாம் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். குடமிளகாய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, நீர்ச்சத்து நிறைந்த காய்கறி இது. அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம், காரமாக இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு சாப்பிடாமல் இருப்போம், பட் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, அவ்வளோவாலாம் ஸ்பைஸாக இருக்காது. இப்போ காய் வதங்குற அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நான் காய்க்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்குகளை உள்ளே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்து இப்படி நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன் காயை. இப்போ காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த காய்கறிகளை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மூடி வச்சுக்கிறேன். இப்போ இது கூட வந்து நம்ம சேர்த்துறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1/4 கப் தேங்காய், 10-15 முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கசகசா, நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் காயும் வதங்கிருச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் குருமாவுக்கு, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுக்கலாம், அதுவும் நல்லா பச்சை வாசம் போகட்டும். குருமா எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது. இப்போ நம்ம வந்து குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு வைக்கலாங்க. ரொம்ப வாசமே இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ நான் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம காய்க்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
ஆல்மோஸ்ட் நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம போட்ட உருளைக்கிழங்கு இந்த காயெல்லாம் வேகிறதுக்காக ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் நான் மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிறேங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். சூப்பராக நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. வாசமே வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மளித்தலை தூவி சூப்பராக சர்வ் பண்ணிடுறேன். இந்த குருமாவுக்கு நான் வந்து இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா சூப்பராக சப்பாத்தி. நம்ம சேனலில் ஏற்கனவே சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறது ஒரு வீடியோ இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.